அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் டிவைஸை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு பேர் சைக்ளோட்ரான். ரைட். இந்த சைக்ளோட்ரானுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது பிள்ளைகளா. பின்னாடி சார் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், அறிவியலினுடைய வரலாறு அப்படின்னு ஒரு சில காணொலிகள் தரப்போகிறேன். அதில் இதை பற்றி ரொம்ப டீப்பாக தருவேன். இப்போ நான் பிள்ளைகளுக்கு என்ன மட்டும் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த 16வது நூற்றாண்டுலேருந்து மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, எல்லாத்தையும் முறைப்படி படிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் படித்த விஷயங்களாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நியூட்டனுடைய படிப்பெலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி பெரிய பெரிய கிரகங்கள் மூவ் ஆகுது, தட் இஸ் சூரியனுடைய மோஷன், இல்லாட்டி நிலாவுடைய மோஷன், இல்லாட்டி ஒவ்வொரு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்னொன்னுடைய இயக்கங்கள், இதை பற்றிலாம் படிக்கிறாரு. இல்லாட்டி ஒரு பெரிய குண்டை தூக்கி ஒரு பீரங்கி வழியை எரிஞ்சோம்னா அதனுடைய ட்ரெஜெக்ட்ரி என்ன, பாதையில் பயணமோ, இப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்குள்ளே வர்றாங்க, ஒரு ஹீட் இன்ஜின்ஸ் பற்றி படிக்கிறது, டெம்பரேச்சர்ஸ் பற்றி படிக்கிறது, இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்த படிப்பு. இந்த 19வது நூற்றாண்டில் இந்த மேக்ஸ்வெல்ங்கிற ஒருத்தர் வந்து மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் படிப்பு இன்னும் நுட்பமாக மாறிடுது. அதில் அந்த ஹென்ரி பெக்ரெல்ங்கிறவர் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியேஷன் ஒன்று கண்டுபிடிப்பார் பிள்ளைங்களா. பிள்ளைகளுக்கு இப்போ இப்போதைக்கு அது பாடத்தில் வந்திருக்காது. ரேடியேஷன் ஒன்று கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. அது என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வந்து அது என்ன செஞ்சுருக்கோம், அது பாதிச்சிருக்கும். அப்போ இந்த ரேடியேஷனை பற்றி பண்ண உடனே ரெண்டு மிகப்பெரிய கிரேட் கிரேட் உலக சந்தித்த விஞ்ஞானிகளில் அற்புதமான ரெண்டு விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது வந்து மேரியும் கியூரியும். கியூரிங்கிறது அவருடைய பேர், கியூரி அவருடைய கணவர், இன்னொன்று மேரி. இவங்க வந்து இந்த ரேடியேஷனை பற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த ரேடியேஷனுங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், அப்போ தான் இதுக்கு என்னென்னு புரியும். ரேடியேஷனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ அன்னைக்கு இருந்த ஃபிசிக்கல், அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி, இது ஒரு நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டி இப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டி. அப்போ உடனே மனுஷங்களுக்கு என்ன ஆசை வருதுன்னா, ஆஹா, அப்போ எல்லா ஆட்டம்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னவோ இருக்குது, அதை என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும்னு என்ன செய்கிறாங்க, ஆசைப்பட்றாங்க. ரைட். இப்போ அந்த நேரத்தில் பயாலஜி வளர்த்து ஒரு தவளையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தவளையை அறுத்து பார்க்கலாம் இல்லைங்களா, ஒரு பொருளானா பொருளை பிரித்து பார்க்கலாம், இப்படிலாம் செய்யலாம். நியூக்ளியஸை என்ன செய்கிறது பிள்ளைகளா, அப்போ நியூக்ளியஸை உடைக்கிறதுக்கு ஏதாவது வேணும், எப்படியாவது நியூக்ளியஸை என்ன செய்யணும், உடைக்கணும். இப்போ ஒரு கல்லை உடைக்கிறதுக்கு நீங்கள் சுத்தியில் எடுத்துக்கலாம், ஒரு நியூக்ளியஸை எதை வச்சு உடைக்கிறது, ஏதாவது சின்ன பொருளை வச்சு தான் உடைக்க முடியும் இல்லைங்களா. பெரிய பொருளை வச்சு ஒட்டினா நழுவி போயிருல்ல, நீங்கள் இப்போ அதை வச்சு டமான் இடிக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சு ஹிட் பண்ணணும். சின்ன பொருளுங்கிறது சார்ஜ் பிள்ளைகளா. ரைட். பல நேரங்கள் அது என்னவாக இருக்கும்னா, ஒன்று ப்ரோட்டானாக இருக்கும், பல நேரங்களில் அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகள் சரிங்களா. இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்களை தான் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாங்க, வேகமாக ஆக்சலரேட் பண்ணி போய் நியூக்ளியஸ் போய் இடி டமார்னு இடிக்கிறது. இடிச்சுட்டு அதை பார்க்குறது, நியூக்ளியஸ் என்ன செய்கிறான், ஏன்வா வெளியே வந்தான், எதெந்த பக்கம்லாம் போனான் இப்படின்னு படிக்க ஆரம்பித்தாங்க. இதில் தான் நிறைய நல்லதுகள் இருக்குது, மிகப்பெரிய கெடுதல்களும் இருக்குது. இந்த சைக்ளோட்ரானுடைய இன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் எது எது கிரியேட் ஆகிற உலகத்தில் அணுகுண்டுலாம் கண்டுபிடிக்கிறாங்க. நியூக்ளியஸை பற்றி துல்லியமாக புரிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் இது மிகப்பெரிய கெடுதல். ஆனால் அதே நேரத்தில் எண்ணற்ற மருந்துகள், ரைட், ஐசோடோப்ஸோடைய பயன்கள் வந்து அளவே இல்லாது, அது பூராமே இதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டில் மிக முக்கியமான சயின்டிஸ்ட்னு நம்ம லாரன்ஸ் அவரை சொல்லலாம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த சைக்ளோட்ரான் வந்து என்ன இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான் பிள்ளைங்களா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் வச்சு அந்த சார்ஜ் என்ன செய்கிறாங்க, ஆக்சலரேட் பண்ணுறாங்க. இது அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்து பயப்படாதீங்க, ஒன்றுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா சார், அந்த மேல் விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுட்பமான விஷயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம், ஒன்றே விட மாட்டோம் சரிங்களா. இதுதான் அதனுடைய பேசிக் அரேஞ்ச்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமான மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும். ரெண்டு பெரிய பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அது பார்க்குறதுக்கு 3D டி வரைஞ்ச மாதிரி இருக்கா, இந்த டி சேம்பர் சரிங்களா. இந்த டி சேம்பர் மாதிரி இது இருக்கிறதுனால இதுக்கு பேர் டி, இதுக்கு பேரே டி தான், டிஸ் டிஇஇ, இதுக்கு பேர் டி. இந்த மாதிரி ரெண்டு சேம்பர் இருக்குது. இந்த சேம்பரில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியலை ஆல்டர்னேட்டிவாக மாறி 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 கொடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ஜை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு என்ன பிள்ளைகளாக செய்யலாம், ஜஸ்ட்
திங்க் பண்ணி பாருங்களேன். சே ஒரு ஒரு கல் இருக்குது, இதை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க, ஜஸ்ட் ஸ்டோன் என்ன பண்ணுவீங்க, யூ கிவ் ஃபோர்ஸ், அது என்ன ஆகும், ஆக்சலரேட்டே வேகம் கூடும் அதானே. ரைட், ஒரு ப்ரோட்டான் இருக்குது, இதை எப்படி ஆக்சலரேட் பண்ணுவீங்க நீங்கள், ஃபார் லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சு ஆக்சலரேட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் தரும், வெலாசிட்டியில் எந்த மாற்றமும் வராது, டைரெக்ஷன் மட்டும் தான் மாறும். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆசச் எதுக்கு பயன்படுத்த முடியாது, நீங்கள் ஒரு சார்ஜ் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ கண்டிப்பாக யாரை தான் பயன்படுத்தணும், நீங்கள் கூலும்ஸ் ஃபோர்ஸை தான் பயன்படுத்தணும். கூலும்ஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே கூலும்ஸ் ஃபோர்ஸ் எப்படி தான் பயன்படுத்துவீங்க, சே திஸ் இஸ் மைனஸ் திஸ் இஸ் ப்ளஸ் வோல்ட், இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு எலக்ட்ரானை விட்டிங்கன்னா எலக்ட்ரான் என்ன செய்வான், ஆக்சலரேட் ஆவான் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆவான், இப்படி ஆக்சலரேட் ஆகிறாங்க. ஆனால் அந்த ஆக்சலரேட்டாக நீங்கள் நினைக்கக்கூடிய வேகத்துக்கு வரணும்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக. அப்படி தான் என்ன செய்வான், ஆக்சலரேட்டட் அவன் என்ன செய்வான், ஆக்சலரேட்டாகி வேகமாக வருவான். பல கிலோமீட்டருக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு சேம்பர் போட்டு அதுக்குள்ளே காற்றை பூரா எடுத்து எவாக்குவேட் பண்ணி செய்கிறது ஈஸியான வேலை இல்லை. நாட்டுடைய பொருளாதாரம் பூரா, அதுவும் பல நாடுகள், இப்போ இந்தியா மாதிரி நாடுகள்லாம் என்னது, இன்னும் வந்து 20-25 கோடி பேர் வந்து நைட்டு சாப்பிடாமல் என்ன செய்கிறாங்க, படுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட நாடுகள் இதெல்லாம் செய்ய முடியுமா, இப்படி செய்ய முடியாது. அதுக்கு போல் அவள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு டெக்னிக் பண்ணுறாங்க, இப்படி நேர்பாதையை இருக்கிறதுக்கு பதிலாக ஆக்சலரேட்டாக தூரம் தானே வேணும், அதை சுற்றுப்பாதைக்கு கொண்டு வந்துடுவோம், சுற்றுப்பாதையில் கொண்டு வர்றதுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸை பயன்படுத்திக்கலாம், அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை பயன்படுத்திக்கலாம். ஐடியா புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கும் ஆக்சலரேஷன் பண்ணுறதுக்கு அதிக தூரத்தை குறைப்பதற்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டு செயற்கையாக உள்ளே என்ன செஞ்சிடுறாங்க, ஓகே, அதனுடைய ஸ்பீடை கூட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்போ ஒர்க்கிங் பார்க்கும்போது இப்போ நான் என்ன பேசுனேங்கிறது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி புரியும், டீப்பாகவும் புரியும். இது வந்து என்சைக்ளோபீடியாவிலேருந்து சார் எடுத்தது, இட் இஸ் விக்கிபீடியா, விக்கிபீடியாவிலேருந்து சார் எடுத்துருக்கிற படம் பிள்ளைகளாக பிள்ளைகளுக்கு புரியிருக்கா, அந்த மாதிரி எப்படி வந்து ரெண்டு டி சாம்பர் இருக்குது, இந்த பகுதியில் என்ன செய்தது, வெளியில் நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய சார்ஜ் வந்து வெளியில் வருது, எப்படி ஆசிலேட்டர் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஸோடைய அரேஞ்ச்மெண்ட் தான் டிஸ், இது D1, இது இன்னொரு டி, எப்படி இருக்குது, இந்த மொத்த செட்டப்பை என்ன செஞ்சுருக்காங்க, எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க, காற்று இல்லாமல் எடுத்திருக்காங்க, எப்படி பெரிய மிகப்பெரிய மேக்னெட் வச்சுருக்காங்க. ஸோ மேக்னெட் பெரிய நேச்சுரல் மேக்னெட் கிடைக்காது, அப்போ இது எலக்ட்ரோ மேக்னெட் காயில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், ஹியூஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக. இது அதனுடைய சிம்பிள் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ரைட், இப்போ பிள்ளைகளுக்கு ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி அது ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக அதை என்ன செய்வோம், வில்சி. இது அதனுடைய இன்னொரு டயக்ராம், இது உங்கள் புக்கில் இருந்து எடுத்து போட்டேன் நினைக்கிறேன், பிள்ளைகளுக்கு உங்கள் புக்கில் உள்ளது புரியணும். ரெண்டு சேம்பர் நடுவில் என்ன இருக்குது, எந்த பொருள் ப்ரோட்டானை எமிட் பண்ணுமோ அந்த பொருள், சரிங்களா. இப்போ விளையாட்டாக நம்ம ஆரம்பிக்கலாம் பிள்ளைங்களா, இந்த இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த பொருளை வைக்கிறாங்க, எந்த பொருள் ப்ரோட்டானை எமிட் பண்ணுமோ அந்த பொருள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன கலர் வச்சுக்கலாம், அந்த கலர் வேண்டாம், வில் டேக் திஸ் கலர், இந்த இடத்துல வச்சுருவாங்க, சரிங்களா. அவர் லைட்டாக சே ஒரு ப்ரோட்டானை எமிட் பண்ணுறாரு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் சே பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ்னு இங்கே வோல்டேஜ் பொட்டன்ஷியல் கொடுப்பாங்க. இவர் ப்ரோட்டான் தானே, அப்போ ஆர்வமாக என்ன செய்வார், இந்த எலக்ட்ரானை நோக்கி ஆக்சலரேட் ஆவார், வெலாசிட்டி கூடிரும். கூடிச்சா இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்போ இந்த வெலாசிட்டியில் இருக்கா, நம்ம பார்த்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அப்போ அப்படியே அவர் என்ன செய்வார், திரும்பிடுவார், சே R1, ஆக்சலரேட் ஆகிட்டார், வேகம் கூடி திரும்பி வந்துட்டார். இந்த இடத்துல வந்தவனை என்ன செய்வாங்க, இவர் ப்ரோட்டான் தானே, இதை நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க, இவரை பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க, இந்த டியை நெகட்டிவாக இந்த டியை பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க. இவர் தான் யார், ப்ரோட்டான். அப்போ யாரை நோக்கி தான் போவார், நெகட்டிவ் சார்ஜை நோக்கி தான் போவார், இன்னும் ஆக்சலரேட் ஆயிடுவார், இன்னும் வெலாசிட்டி கூடிரும். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன இருக்கும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்துடும், இது ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ என்ன செய்யும், இந்த ஆரை விட நம்மளுக்கு தெரிய வேகம் கூடிச்சுன்னா ஆறு கூடுல, அடுத்து அதை விட ஹை ஆறு டிஸ்டன்ஸும் கூடுது, உங்களுக்கு புரியுதுங்களா. ஒரே திசையில் வச்சு கூட்டாமல் என்ன பண்ணுறோன்னு, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவுடனே இவர் இந்த டி என்ன செஞ்சுருவாங்க, நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க, இந்த டியை பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க, இவர் தள்ளுவார், அவர் இழுப்பார், அப்போ மறுபடியும் ஆக்சலரேட் ஆகும். இந்த இடத்துக்குள்ள போனோடனே என்ன நடத்துறது, அதோட ஹையர் ரேடியஸில் லாரன்ஸ் ஃபோர்ஸால் திரும்பிடும்,
then the cycle goes on and on and on and on and on and on. அப்படியே வெளியில் வந்து எந்த சரியான ஒரு இடத்துல இந்த படத்தில் காமிக்கல, இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, வெளியே எடுத்துருவாங்க. வெளியே கொண்டு வந்து யாரோட மோத வைக்கணுமோ அவரோட என்ன செய்வாங்க, இவரை வந்து மோத வைப்பாங்க. இதுதான் பிள்ளைகளா ஐடியா, சரிங்களா? இப்போ என்ன பார்க்கலாம்னா, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வோம், இதுக்கான மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரியல் சென்ஸில் ரொம்ப டீப்பரான மேத்தமெட்டிக்ஸ் பிள்ளைங்களா, அதுக்குள்ளே என்ட்ராகலை நான். ஏன்னா அதில் உள்ள சேலஞ்சு நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் புக்கில் ரொம்ப டீல் பண்ணலை, பிள்ளைகளுக்கு ரொம்ப வேண்டியதில்லை, பட் ஒரு ஐடியா வேணும். இதெல்லாம் செய்கிறது என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு ஒரு ஐடியா வேணும். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் ஃபோர்ஸையும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவேட் பண்ணலாம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்கிறது எம்வி ஸ்கொயர் பை ஆர், சரிங்களா? லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது கியூ இன்ட்டு வி இன்ட்டு பி. ஸோ அவனுடைய வெலாசிட்டியை நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம், விவி கேன்சல் ஆகிடும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு கியூ பி ஆர் டிவைட் பை எம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த சேம்பருடைய அவுட்டர் மோஸ்ட்டில் வெளியே வந்துச்சுலே அந்த ரேடியஸ் ஆறுன்னு சொன்னீங்கன்னா, இதுதான் அதனுடைய அதிகபட்ச வேகம். அப்போ அதிகபட்ச வேகத்தை தீர்மானிக்கிறது ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் தி சேம்பர், டிஸ். அந்த டியுடைய ரேடியஸ் தான் அவனுடைய வேகத்தை தீர்மானிக்குது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பிள்ளைங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும், எனர்ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜி, இ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ இந்த வியை தூக்கிங்க நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ப்ளகின் பண்ணிடலாம். ப்ளகின் பண்ணால் என்னாகும், இங்கே எம் ஸ்கொயராக இருக்கும். ஸோ எம்எம் என்னாகும், கீழே மட்டும் கேன்சல் ஆகும். ஸோ கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை டூ எம். இதுதான் பிள்ளைகளா அதனுடைய எனர்ஜி, எலக்ட்ரானுடைய, எலக்ட்ரான் சொல்லக்கூடாது, சார்ஜுடைய எனர்ஜி இதுதான், சரிங்களா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் சொல்கிறேங்க. நான் என்ன சொல்லிட்டேன், இங்கேருந்து இவர் இப்படி இங்கே வரும்போது இவர் போலாரிட்டியை மாற்றணும்னு வைட்டை சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஆனால் போலாரிட்டியை மாற்றுறது அந்த நேரத்தில் மாற்றுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, இல்லைங்களா? ரொம்ப கவனமாக நுட்பமாக செய்ய வேண்டிய வேலை. அந்த ஃப்ரீக்குவன்சி என்னவாக இருக்கணும்னா, இதனுடைய ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதனுடைய ஃப்ரீக்குவன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஒரு மூணு வீடியோவுக்கு முன்னாடி நினைக்கிறேன் சாருக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிக்கும்போது இந்த ஃப்ரீக்குவன்ஸ் சொல்லியிருப்பேன், திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூபி டிவைட் பை டூ பை எம். அப்போ என்னென்னா, இது என்ன ஃப்ரீக்குவன்சியோ இந்த ஃப்ரீக்குவன்சியில் உங்களோட ஆசிலேட்டர், இந்த இதில் ஆசிலேட்டர் படம் இருக்கு இல்லையா, இங்கே தான் ஆசிலேட்டர், அதுக்கு முதல்ல படம் போச்சு ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர் தரக்கூடிய ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் இதற்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது என்னாகும், ப்ராப்பர் ஆக்சலரேட் ஆகும், இல்லைங்களா? பந்து கரெக்டாக வரும்பொழுது தான் நம்ம ஹிட் பண்ணணும், தப்பாக ஹிட் பண்ண போகாதில்ல, சரிங்களா? அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும்பொழுது இவர் என்ன ஆகணும், நெகட்டிவ் ஆகணும். அப்போ ரெண்டு பேரும் சிங்க்ரோனைஸ் ஆகணும். ஒன்று, ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்ன பிள்ளைங்களா, இப்போ சப்போஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்குது, அஃப்கோர்ஸ் பிள்ளைங்க இப்போ அதை படிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மாஸ் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் நம்ம படிச்சிருப்போம், டென்த்தில் படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சிருப்பீங்க. இதில் எம்ன்றது என்னென்னா, இந்த வெலாசிட்டி வீல் அதனுடைய மாஸ் சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன தெரியும்னா, வெலாசிட்டி கூட 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 இந்த மாஸ் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இந்த வேல்யூ வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் போச்சுன்னா, சப்போஸ் இது ஒன்றாயிடுச்சுன்னா இட் பிகம் ஜீரோ, இன்ஃபினிட்டி ஆயிரும், அது ஆகாது, அப்படி ஆக முடியாது. பட் எனிவே இது சீக்கு க்ளோஸாக போக போக இந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இந்த மாஸ் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த மாஸ் கூடிச்சுன்னா இந்த மாஸ் கூடும், இந்த மாஸ் கூடிச்சுன்னா இந்த வெலாசிட்டி குறையும். அப்போ என்ன நடக்குதுன்னா, ரைட், உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப அதிக வேகத்துக்கு போக முடியாது, யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி ரொம்ப லோ மாஸ் இருக்கிறதுக்கு போக முடியாது, லோ மாஸ் இருக்கிறதுக்குள்ள போனீங்கன்னா அது என்ன செய்யும், அந்த வேகம் ரொம்ப கூடும். இந்த ரொம்ப வேகம் கூடிச்சுன்னா அந்த ரிலேட்டிவிட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காமிக்கிற சிம்பிளாக காமிச்சிருக்கோம். நீங்கள் ரியாலிட்டி போய் நெட்டில் போய் என்ன செய்ய பாருங்கள், சைக்ளோட்ரான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்கள் ஸ்கூல் பில்டிங் சைஸ் இருக்கும், சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே அவ்வளவு கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்குது, அவ்வளவு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. இப்போ பயன்படுத்துறதுல அந்த மாதிரி சைக்ளோட்ரான் ஆன்லைன் சைக்ளோட்ரான் பயன்படுத்துறதில்ல, இப்போ பயன்படுத்தக்கூடிய சைக்ளோட்ரானுக்கு என்ன பேர் சொல்லலாம் கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் சிங்க்ரோனஸ் சைக்ளோட்ரான், இட் இஸ் கால்ட் அஸ் சிங்க்ரோனஸ். அது அதெல்லாம் சிங்க்ரோனஸ் கேட்டிங்கன்னா, இந்த மாஸ் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரீக்குவன்சி மாறும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து தட் இஸ் எம்பரட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ எம்பரட் சிஸ்டம் வில் ஒர்க் இன் சச் அவே தட் இந்த மாஸ் எவ்ரி டைம் தான் மாஸ் இதான் மாஸோ ஃப்ரீக்குவன்சி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், சம் ஃபேஸ் லாக்டு லூப் வழியாக ஃப்ரீக்குவன்சி என்ன ஆகும், மாறும்.
அதெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாகி இந்த மாதிரி விஷயத்தை அடிப்படையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபீல்டில் இந்தியாவோட தலையெழுத்தை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் பிள்ளைகளா. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.